வெல்கம் டு விண்வெளி பார்வை. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது, இன்னும் சில நாட்களில் பூமியின் மீது ஏற்படக்கூடிய சூரிய மின்காந்த புயலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மின்காந்த புயல்கள் எதனால் ஏற்படுது, அதற்கான காரணங்கள் என்ன என்பதை முதல்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி காந்த புயல்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுப்போம். பூமியில் ஏற்படும் விரைவான காந்தப்புல மாறுபாட்டினையே காந்த புயல் என்று அழைக்கிறோம். இது ஒரு மணி நேரம் முதல் பல நாட்கள் வரை நீடிக்கும் தன்மை கொண்டது. காந்த புயல்களுக்கு இரண்டு அடிப்படையான காரணங்கள் உள்ளன. சூரியன் சில நேரங்களில் கரோனல் மாஸ் இஜெக்ஷன் எனப்படும் சூரிய காற்றின் வலுவான எழுச்சியை பூமியை நோக்கியும் மற்ற கிரகங்களை நோக்கியும் வெளியிடுகிறது. சூரிய காற்றின் இந்த விறுவிறுப்பு பூமியின் காந்தப்புலத்தின் வெளிப்புற பகுதியை தொந்தரவு செய்வதால் ஒரு சிக்கலான அலைவுக்கு பூமி உட்படுகிறது. இது பூமிக்கு அருகிலுள்ள விண்வெளி சூழலில் தொடர்புடைய மின்சாரத்தை உருவாக்குகிறது. கூடுதலாக காந்தப்புல மாறுபாடுகளை உருவாக்கி காந்த புயலை உருவாக்குகிறது. எப்போதாவது சூரியனின் காந்தப்புலம் பூமியுடன் நேரடியாக இணைவது மற்றொரு வகையான காந்த புயலை ஏற்படுத்துகிறது. இந்த நேரடி காந்த இணைப்பு என்பது சாதாரண நிகழ்வு அல்ல. இது நிகழும்போது காந்தப்புல கோடுகளுடன் பயணிக்கும் சார்ஜ் செய்யப்பட்ட துகள்கள் காந்த மண்டலத்திற்குள் எளிதில் நுழைந்து மின்னோட்டங்களை உருவாக்கி காந்தப்புலம் நேரத்தை சார்ந்து மாறுபாட்டிற்கு உட்படுத்தப்படுகிறது. சில நேரங்களில் சூரியன் பூமி மற்றும் சூரியனின் காந்தப்புல கோடுகள் நேரடியாக இணைக்கப்பட்டிருக்கும் நேரத்தில் கரோனல் மாஸ் இஜெக்ஷனும் சேர்ந்து கொண்டால் மிகப்பெரிய காந்த புயலை பூமி சந்திக்க நேரிடும். அப்படிப்பட்ட காந்த புயலைத்தான் இன்னும் சில நாட்களில் நாம் சந்திக்க இருக்கின்றோம். இந்த மின்காந்த புயல்களுக்கு மேலும் ஒரு காரணம் இருக்கிறது. நமது சூரியன் மின்சாரத்தினால் சார்ஜ் செய்யப்பட்ட சூடான வாயுக்களின் ஒரு பெரிய பந்து என அழைக்கலாம். இந்த சார்ஜ் செய்யப்பட்ட வாயு நகர்ந்து ஒரு சக்தி வாய்ந்த காந்தப்புலத்தை உருவாக்குகிறது. சூரியனின் காந்தப்புலம் ஒரு சுழற்சியின் வழியாக சென்று ஒரு சூரிய சுழற்சியை உருவாக்குகிறது. ஒவ்வொரு 11 வருடங்களுக்கும் சூரியனின் காந்தப்புலம் முற்றிலும் புரட்டப்படுகிறது. இதன் பொருள், சூரியனின் வட மற்றும் தென்துருவங்கள் இடங்களை மாற்றிக்கொள்கின்றன. சூரியனின் வட மற்றும் தென்துருவங்கள் மீண்டும் புரட்டப்படுவதற்கு இன்னும் 11 ஆண்டுகள் ஆகும். சூரிய புள்ளிகள் எண்ணிக்கையை கணக்கிடுவதே சூரிய சுழற்சியை கண்காணிப்பதற்கான ஒரு வழியாகும். இந்த சூரிய புள்ளிகள் அதிகமாக இருந்தால் கரோனல் மாஸ் இஜெக்ஷன் போன்றவை அதிகமாக ஆவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. இவ்வாறு கரோனல் மாஸ் இஜெக்ஷன் மற்றும் சூரியனின் காந்தப்புலம் பூமியின் காந்தப்புலத்தினோடு நேரடியாக தொடர்பு கொள்ளும்போது ஏற்படும் மின்சாரத்தினால் பூமியின் முக்கியத்துவம் வாய்ந்த தொழில்நுட்ப அமைப்புகளை பாதிக்கலாம். காந்த புயல்கள் மின்சார மின்கட்டங்கள் மற்றும் தகவல் தொடர்பு கோடுகளில் அழிவை ஏற்படுத்தலாம். 1859 தந்தி அமைப்புகளில் பரவலான குறுக்கீட்டை ஏற்படுத்திய ஒரு காந்த சூப்பர் ஸ்டோம் சில தந்தி நிலையங்களில் தீயை உண்டாக்கியது. மார்ச் 1989 ஒரு தீவிர காந்த புயல் கியூபக் முழுவதும் இருட்டடிப்பை ஏற்படுத்தியது. 2001 நவம்பரில் மற்றொரு புயல் நியூசிலாந்தில் மின்சக்தி பரிமாற்றத்தில் தோல்வியை ஏற்படுத்தியது. மேலும் 2003 அக்டோபரில் ஹாலோவின் புயல் என்று அழைக்கப்படும் மற்றொன்று ஸ்வீடனில் பவர் கிரிட் அமைப்பில் குறிப்பிடத்தக்க குறுக்கீட்டை கொண்டு வந்தது. நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்சஸ் என்ற ஆராய்ச்சி நிறுவனம் அவற்றின் பல ஆய்வுகள் எதிர்காலத்தில் காந்த அதிபுயலின் நிகழ்வு பரவலான இருட்டடிப்புகளை ஏற்படுத்தும் என்று கூறுகின்றன. இது குறிப்பிடத்தக்க பொருளாதார செலவை அதிகப்படுத்தும் என்று நமக்கு சுட்டிக்காட்டுகிறது.